அலாமலை வரமத்துல்லாஹி வபரகா இன்றும் மொழி அழகியல் அல் குர்ஆனிலிருந்து எனும் தொடரின் புதியதொரு அங்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல் குர்ஆானில் பஈதன் என்ற அமைப்பில் நான்கு வசனங்கள் இடம்பெறுகின்றன இதில் அவதானிக்கத்தக்க விடயம் என்னவெனில் இந்நான்கு வசனங்களும் சூரா அந்நிசாவிலேயே இடம்பெறுவதுதான் பகதவல்ல வலாலன் முபீனன் என்ற அமைப்பில் அதாவது வலால் என்ற சொல்லுக்கும் முபீன் என்ற சொல்லுக்கும் அலிஃப்லாம் சேராமல் வரும் அமைப்பில் அல் குர்ஆனில் ஒரே ஒரு வசனம் இடம்பெறுகிறது அது சூரா அஹாபில் வருகிறது இவ்விரண்டு வசன போக்குகளும் ஒரே விடயத்தை சொல்கின்றனவா அல்லது வெவ்வேறு விடயங்களை சொல்கின்றனவா இதற்கு காண முன்னர் பகது வல்ல வலாலன் ப ஈதன் என்று இடம்பெறும் வசனங்களை பார்ப்போம் சூரா அன்னிசா அறுபதாவது வசனம் யுரி தூன ஐய தஹாக்கமுஇ தாகூதி உருயக்ஷை தானு ஐயுதுல்லஹும் வலாலன் பஈதன் அவர்கள் தாகூத்தை தீர்ப்பு கூற நாடுகிறார்கள் அதனை நிராகரிக்கும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டுள்ளனர் ஷைதானோ அவர்களை மிக தூரமாக பலிகடுத்துவிட நாடுகின்றான் சூரா அன்னிசா நூற்று பதினாறாவது வசனம் யார் அல்லாவுக்கு இணை வைப்பாரோ அவர் நிச்சயமாக மிக தூரமாக பலி விட்டார் அடுத்த வசனம் சூரா அன்னிசா நூற்று முப்பத்து ஆறாவது வசனம் புர்பில்லாஹி ஒமலாஇிஹி வல் வில் ஆஹிர் பஇதன் யார் அல்லாஹுவையும் அவனது மலக்குகளையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதினாலையும் நிராகரிக்கின்றாரோ நிச்சயமாக அவர் மிக தூரமாக வழிகட்டு விட்டார் அடுத்த வசனம் சூரா அன்னிசா நூற்று அறுபத்து ஏழாவது வசனம் இன்னல்லதீன கஃபரு வசத்து பஈதன் நிச்சயமாக நிராகரித்து அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்தார்களோ அவர்கள் திட்டவட்டமாக மிக தூரமாக வழிகட்டு விட்டனர் இங்கு மிக தூரமாக என் என்பது மொழிபெயர்ப்பாக இருப்பினும் மிக தெளிவாக திட்டவட்டமாக என்று நாம் அதை புரிந்து கொள்வது அவ்வசனங்களை இலகுவாக விளங்க எமக்கு உதவியாக அமையும் எனவே மேற்குறித்த வசனங்களை நாம் பார்க்கின்ற போது இந்நான்கு வசனங்களும் குஃப்ருடன் நிராகரிப்புடன் ஷிருக்குடன் தொடர்புற்று வருவதை நாம் அவதானிக்கலாம் ஆக வலாலன் பஈதன் என்று அல் குர்ஆன் சொல்ல வருவது இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் குஃபுர் ஷிருக் ஆகியவற்றையாகும் என்று மொழி வல்லுநர்கள் விளங்கப்படுத்துகின்றனர் இப்போது முபீனன் என்று அல் குர்ஆானில் இடம்பெறும் வசனத்தை பார்ப்போம் சூரா அல் அஹாப் முப்பத்து ஆறாவது வசனம் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் யார் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர் மிக தெளிவாக வழிகட்டு விட்டார் இங்கு அல்லாஹ்வினதும் தூதரினதும் கட்டளைக்கு மாறு செய்தல் பாவம் செய்தல் குறித்து பேசப்படுகிறது எனவே இங்கு இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் குஃபுர் தொடர்பில் பேசப்படவில்லை என்பதை நாம் அவதானிக்க முடியும் எனவே மொழியலாளர்கள் விளங்கப்படுத்துவதை சுருக்கமாக சொல்வதாக இருப்பின் வலாலன் பகீதன் என்று வருவது குஃபுர் தொடர்பில் அதுபோல ஷிரிக் தொடர்பில் பேசப்படும் வசனப்போக்கிலும் வலாலன் முபீனன் என்று வருவது இஸ்லாத்தை விட்டும் ஒருவனை வெளியேற்றாத பாவம் செய்தல் தொடர்பில் பேசப்படும் வசனத்திலும் இடம்பெறுகிறது என்று நாம் கூற முடியும் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரமே வாஹரு ஆலமீன் இல்லாஹி ரபுஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து